சவுதி அரேபியா விஜயகுமார் குடும்பத்தார் சார்பாக கலையரசி வள்ளி அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. பொன்னாடியில் மரமடை விடுத்து கருப்படுத்திய மாவட்ட கிராமத்தலைவருக்கும் இளைஞர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களது கைக்குடி சார்பாகவும் நன்றி நன்றி கடந்த வணக்கத்தை முறையாக தெரிவித்துக் கொண்டு இடத்துடைய சிறப்பு போராடை கொண்டை உமையா திருமகளை போராடை கற்பகத்தை தேடினாள் வாராத வித்தை வரும் புத்தி வரும் உத்திர சம்பத்து தரும் சக்தி தரும் சித்தி தரும் உண்டா I'm gonna make it.
मीनाक्षी उम्मीद
சட்டையில ஒரு கை நல்லா இருக்கு, இன்னொரு கையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் அளவு கூட இருந்துச்சா.
அளவு கூடன்னா பாத்துக்க என்ன அவ்வளவு தூரம் சட்டையில நல்லா தச்சுட்டு கடைசில கைய அளவு கொஞ்சம் கூட வச்சுட்டு என்ன அப்படி சொல்ல கேட்க ஐயா அப்படி நினைக்காதீங்க அது ஒண்ணும் தெரியாது வெளியில கொஞ்சம் சட்டையை உள்ள இழுத்து விட்டு அப்படி கையை சாச்சா அப்படி நடந்தீங்கன்னா வெளியில பார்க்க ஒண்ணும் தெரியாது அப்படின்னு அவர் சொல்ல இல்ல பார்க்க அசிங்கமா தெரியும் அதை மாத்தி தச்சு குடியான்னு கேட்க ஐயோ அப்படிலாம் நினைக்காதீங்க கைய அளவுக்காக பாத்தீங்கன்னா அந்த சட்டையில் உள்ள கலை நயம் கெட்டு போயிடும் அதனால அந்த கையை மட்டும் கொஞ்சம் உள்ள இழுத்து விட்டு நடந்துக்கங்க நல்லா இருக்கும் சொல்ல சரி அவர் சொன்ன அர்த்தம் இருக்கும்னு கையை கொஞ்சம் உள்ள இழுத்து விட்டு நடக்க ஆரம்பிச்சான் நடக்க ஆரம்பிச்சா பாருங்க கை துணி சரியாயிருச்சு பின்னால முழுகு பக்க துணி கொஞ்சம் கூடிக்கிச்சு என்னையா முழுகு பக்க துணி கூடிக்கிச்சு இது என்ன ஆகுன்றது அது ஒண்ணு தெரியா இருக்கு அது அப்படியெல்லாம் பாக்காதீங்க கொஞ்சம் முழுகையும் கொஞ்சம் சாச்சாப்பு நடந்துகிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்ல அதே மாதிரி ஐயா இது நல்லா இருக்காருங்க எனக்கு வேற மாதிரி தச்சு கூடியா கேட்க என்னையா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க அத கலை நயம் கெட்டு போயிட கூடாது திரும்ப திரும்ப சொல்லு எனக்கு என்ன மாத்தி அரைச்சுதான் தெரியாதா ஏதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுல உள்ள அந்த கலை நயத்தை கெடுக்காம இருக்கணும் அதனால அந்த கையை சாச்சி வச்ச மாதிரி முழுகையும் கொஞ்சம் சாச்சி வச்சு நடந்துக்கையா போக போக உனக்கு பழகிரும் சொல்ல சேரின்னு சொல்லிட்டு அவனு கையையும் சாச்சு முழுகையும் சாச்சு நடந்து பழகிட்டான் நடந்து பழகுன பாருங்களே அப்பதான் வழியில அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் குறுக்க பாத்துருக்காரு என்ன அது ஆளு பக்கம் நீங்க சட்டம் ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்ல அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்படியா ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்க சட்டை ரொம்ப தெளிவா தச்சிருக்கியப்பா அருமையா இருக்கு ஆமா இந்த சட்டையை நீங்க இந்த கீழே தெருவுல மூணாவது கடையில முனிய சென்றதானே தச்சேன்னு கேட்க அப்பத்தே அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு சட்டை நல்லா இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல கீழே தெருவுல மூணாவது கடையில முனிய சென்றையில தச்சு உனக்கு எப்படா தெரியும்னு அவன் கேட்க அப்பதான் அவன் சொல்லியிருக்கேன் பாருங்க உன்னைய மாதிரி கை வளைஞ்சவனுக்கும் முதுகு கோடலா போனவனுக்கு அவன் தான் சரியா தைக்க முடியும்னா என்ன அர்த்தம் அவனுக்காக நம்ம அனுசரிக்க போய் கடைசியில நம்மள குருநாக்கி விடாங்க அதனால என்ன அர்த்தம் வாழ்க்கையை அனுசரிப்பிருக்கலாம் அனுசரிக்க வாழ்க்கையாக போய்விடக் கூடாது என்ற கருத்தை முன்வைத்து இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களும் நல்ல உள்ளங்கள் கருத்துக்கிறாங்க நல்லவர் கெல்தாம் நல்லவர் கெல்தாம் பிரமையா
நேரத்தை பாருங்களே மல்லி மட்டும் தான் நம்ம அழகு நினைச்சா மல்லி மட்டுமா அழகு கூட வந்திருக்கு பாத்தீங்களா ஒரு குழி அதுவும் தனிப்பட்ட அழகு இருக்கு இருக்கு கரும்பு இன்னைக்கு மத்தமா கூட வர கொளுத்தாளையுமே சேர்ந்து நினைச்சுக்கிட்டு இருக்கு 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 இருந்தா சரிதான் இருக்கா அதையும் கொஞ்சம் பாத்துக்கோ சந்தேகம் வரக்கூடாது வந்தா கேட்க பிறகு கூடாது கேட்டவன கேட்டோம்னா ஓரளவு சந்தேகம் முடிஞ்சிடும் என்ன அர்த்தம் கேட்டு சொல்லுமா நிறைய விஷயத்தை பாருங்களே தெரிய அப்படின்ற விஷயத்தை விட்டுலாம் இந்த தெரியாத விஷயத்தை நம்ம தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை தெரியாத விஷயத்தை தெரியும் சொன்னே கடைசி வரைக்கும் அந்த விஷயம் என்னன்னே தெரியாம போயிடும் அதனால என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை தெரியல இல்ல கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியாது ஏன்னா தத்துவம் மகா தத்துவம் தத்துவம்ன்றது என்ன நம்ம பேசுற மத்தாளுக்கு புரியலன்னா தத்துவம் நம்ம பேசுற நமக்கே புரியலன்னா அது பேர் மகா தத்துவம் அப்ப என்ன அர்த்தம் ரொம்ப காலமா நான் பேசுற யாருக்குமே புரியாம போய்கிட்டு இருக்கு ஆனா நீங்க எல்லாம் ஒண்ணு வருத்தப்படாதீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கா தெரியும் நீங்க நான் வரது போட்டுட்டீங்கன்னா என்ன பண்றது அந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குல்ல அப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துடைய சிறப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் அழகானதுங்க ஏன்னா நம்மளே பெரிய நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்மளையும் தசை திருப்பி பேசுறதுக்கு இந்த உலகத்துல ஆட்கள் இருக்கு நம்மதே பெரிய நினைக்கிறோம் ஆனா நமக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறான்னு எதை வச்சு சொல்றேன் பொதுவா பாருங்களே பூலகத்துல இந்த சந்தையெல்லாம் போடுவா பாத்திருக்கீங்களா இந்த சந்தையெல்லாம் போடும்போது இந்த கோழிகள்லாம் பலது கொண்டாந்து கூடாது கோழி வியாபாரி எல்லாம் நிறைய இருப்பாரு அப்படித்தான் ஒருத்தர் கோழி வியாபாரி பல கோழிகளை கொண்டாந்து வியாபாரம் பண்ணியிருக்காரு அந்த கூட்டத்துல ஒரு ஆள் புதுசா கோழி வந்திருந்தாரு உள்ள எட்டி பாத்துருக்காரு எட்டி பார்த்த மனுஷன் சும்மா இருக்காம அந்த கோழி எல்லாம் பாத்துட்டு கேட்டாரு அப்பா இதுல மதுரை கோழி எது திண்டுக்கல் கோழி எது விழுப்புரம் கோழி எதுன்னு கேட்க அந்த வியாபாரி திகச்சு போய் நிக்கிறேன் இதனால வரைக்கும் இப்படி நம்ம பார்த்தது இல்லையா பிராய்லர் கோழி எது நாட்டு கோழி எது அப்படின்னு கேட்டா கூட நம்ம சொல்லி ஒட்டு எதுன்னு என்ன சொல்லிடலாம் மதுரை கோழி எது விழுப்புரம் கோழி எது திண்டுக்கல் கோழி இதை எப்படியா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அவன் கேட்க அவன் வாங்க வந்தேன் சொல்லிருக்க என்னடா கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்க கோழியோட முதுக பார்த்து அது எந்த ஒரு கோழின்னு சொல்ல தெரியல அது கூட சொல்ல தெரியாம நீங்க இருக்க அவங்க வெக்க மாட்டேன் அப்படின்னு கேட்க அவன் பாத்துருக்கேன் கோழியோட முதுக பார்த்து எப்படியா சொல்ல முடியும் என்னைய பாரியா நான் பார்த்தேன் எப்படி எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போனா விறுவிறுன்னு போயிட்டு இந்த இதே மதுரை கோழி சொல்லி ரெண்டு எடுத்து வச்சாலும் இது திண்டுக்கல் கோழி ரெண்டு எடுத்து வைக்க இன்னும் ரெண்டு கோழி விழுப்புரம் கோழி எடுத்து வைக்க அவன் பார்த்து ஒன்னும் புரியாம நினைக்கிற எப்படி எடுத்து வைக்கிறேன் அவன் பார்த்து கேட்டிருக்கேன் கோழியோட முதுக பார்த்து எந்த ஒரு கோழி கூட உனக்கு சொல்ல தெரியல இப்ப நான் எடுத்து வச்சதா இல்லையா என்ன நீ யாராரி சரி நான் கேட்கிறேன் இந்த கோழியோட முதுக பார்த்து உனக்கு யாரம் பண்ண தெரியலையே நீ எல்லாம் எந்த ஊரான்னு கேட்க அதன் முதுக திரும்பி அமைச்சிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் அம்மாவோட செய்ய போனோம் அவன் நம்மளையும் தெரிஞ்சு திருப்பி போயிட கூடாது அது கூட நம்மளே அறிவுரை கூட நினைக்கக்கூடாது நமக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத நினைச்சு கொண்டு இடத்துக்குள்ள போனோம் நல்லா சிறப்பு இருக்கும் ஏன் சொல்றோம்னா அதுக்காக ரொம்ப நேரம் சில பேர் பார்ப்பாங்க 15 வருஷமா அந்த மேடைக்கு நான் ஒருத்தவன் வந்துகிட்டு இருக்கேன் என்னை தவிர அந்த மேடைக்கு யாரும் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன் எதுக்கு சொல்றான் 15 வருஷமா போட நல்லதுன்னா நல்ல விதமாக ஒரு கருத்து இருக்கு ஆனா இன்னொரு கருத்து என்ன கேட்டீங்கன்னா ஏன் 15 வருஷமா போடுறீல என்ன பிடிச்ச கண்டு போடுறீங்களா அப்படிலாம் கிடையாது தம்பி இந்த வருஷமா அது ஒழுங்கா பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம எத்தனை வருஷம் பார்த்துட்டு இருக்கலாம் ஆனா பேசக்கூடிய சிறப்புகள் எப்படி இருக்குன்னா தகுதியான பேச்சாளர் ஒரு குணமான சிறப்பு ஒரு மேடையில பேச்சாளர் எதை பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற காட்டுல எதை பேசக்கூடாது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் தான் உலகத்துல பெரிய வர முடியும் அப்படி வரக்கூடிய இடத்துல இந்த இடத்தை பார்க்கும் பொழுது அருளாருக்கு அவ்வளவு உள்ளே பொருளாருக்கு இவ்வளவு உள்ளே இந்த காலத்து கிடங்க அருளும் பொருள் இல்லாதவருக்கு எந்த உணவுமே கிடையாது இருந்தாலும் இந்த மண்ணுக்கு மரியாதை கொடுத்து மண்ணை தொட்டு மண்ணப்பட்டு கும்பிட்டு பொத்தங்க வச்சு தம்மா வெள்ளக்கல் முக்குத்தியும் பட்டு விட்டுதம்மா மண்ணப்பட்டு கும்பிட்டு பட்டுன்னு வச்சுட்டமா
Yeah, yeah.